சைமா விருது ஒரு தடவை வாங்கியிருக்கேன். அது வந்து ஷார்ட் ஃபிலிம்க்கு வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிமில் லவ் யூ கௌதம் சார், இது ரெண்டாவது லவ் யூ நினைக்கிறேன், இன்னும் நிறைய லவ் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வாய் தவறி சொன்னாலும் நெகட்டிவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரும்போது. வாய் முகூர்த்தம். Oh, it's time to give a special appreciation production design award. In this award, let me welcome Mr. Jayantilal Gada from Pen Pictures and Shruti Hasan onto the stage, please. ஹிந்தியில் வந்து ஒரு தாராவி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்பவே முடியாது. அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு அருமையான செட்டை வந்து நமக்கு அந்த நாயகனில் போட்டு கொடுத்து, ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி வந்து ஒரு பிசி சார் வந்து எப்படி ஒரு கேமராமேனில் அவர்கிட்டருந்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய இதுவாக இருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பல பேரை நமக்கு கொடுத்து பல அருமையான செட்டை நமக்கு கொடுத்து அதெல்லாம் உண்மைன்ற நம்புகிற ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்த திரு தோட்டாதரணி சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சப்போர்ட்ல சிறந்தவங்க ஆண்களா இல்ல பெண்களா? பசங்க தான், அதுல டவுட்டே வேணாமே. ஒரு உதாரணம் சொல்றேங்க இல்லைங்களா. இப்ப சப்போஸ் பஸ்ல போயிட்டு இருக்கிறோம், பசங்க உட்காந்துருக்காங்க, பட் ஒரு பொண்ணு வந்து ஏறினா உடனே எந்திரிச்சு இடம் கொடுத்துருவாங்க. இதுவே ஒரு லேடி சீட்ல வந்து நம்ம போய் உட்காந்து விடுவாங்களா? இடம் இருக்கு, அதனால அங்க யாரும் இல்ல, அப்படி உட்காந்தா சொல்றேன். ஏமா நீங்க வர, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா பசங்களுக்கு தான் சப்போர்ட்டிங் இது அதிகம்னு சொல்ல வரேன். இது நீங்க ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுமே. சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற அவார்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் கான அவார்ட். பிரசன்ட் தி அவார்ட், லெட்ஸ் வெல்கம் ஸ்ருதிகா அர்ஜுன் அண்ட் முகேஷ் சாப்ரா ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஓகே, சோ தி பெஸ்ட் ஆக்டர் இன் எ சப்போர்ட்டிங் ரோல் டாமில் கோஸ் டு காளி வெங்கட், கார்கி. தேங்க்யூ சைமா சார், இந்த விருதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி நான் சைமா விருது ஒரு தடவை வாங்கியிருக்கேன், அது வந்து ஷார்ட் ஃபிலிம்க்கு வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிமில் கார்கி படத்துக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது எனக்கு மட்டும் கிடைச்சதா இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய டீமுக்கே கிடைச்ச அவார்டாக நினச்சிக்கிறேன். அதனால அது சப்போர்ட்டிங் கேரக்டர் கிடைச்ச அவார்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் டைரக்டருக்கு நன்றி சொல்ல மாட்டேன். லவ் யூ கௌதம் சார், இது ரெண்டாவது லவ் யூ நினைக்கிறேன், இன்னும் நிறைய லவ் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ உங்களுக்கு எது ப்ரோ ஈஸியாக இருக்குது? ஏன்னா நெகட்டிவும் கேரக்டராகவும் பண்ணுறீங்க அண்ட் காமெடியாகவும் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இல்லை நீங்கள் வாய் தவறி சொன்னாலும் நெகட்டிவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரும்போது. சூப்பர், வாய் முகூர்த்தம். இல்லை வெறும் நடிகராக இருக்கிறதே பிடிச்சிருக்கு, அது டைரக்டர் முடிவு பண்ணுற வேலை எதாக இருந்தாலும் நடிச்சிடலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறத அப்படியே செஞ்சுட்டா வந்துடும் நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, லவ் யூ ப்ரோ.